சார், கர்ச்சீஃப்ல வந்து பவுடர் ஒளிச்சு ஒளிச்சு வச்சுக்கிறேன். இது 10,000 வருஷம் ட்ரெடிஷன், ஆனா நல்ல மேட்டர் இது. இது என்ன ஒளிச்சுதான் வைக்கணும், இன்னமும் ஒளிச்சு வைக்கிறாங்க இல்ல? இன்னும் ஒளிச்சு வைக்கிறோம். வில்லி, சூனியம், ஏவல், தூண்டல், தாண்டல், இதையெல்லாம் விட மோசமானது இந்த காது. அதுக்கப்புறம் வந்து அந்த லிப் கிளாஸ் ஒண்ணு வருது. அண்டர்ஸ்டாண்ட் மேன் வேர்ல்ட் ஆல்சோ, எவ்வளவு நாள் தான் உங்க வேர்ல்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவான். லிப் கிளாஸ் பசங்க யூஸ் பண்றாங்கோ. சரி, இனிமேல 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன், நீட்டா இருக்கேன். என்னடா நடக்குது இங்க? நான் மேல வந்து தந்தா. எனக்கு பொதுவா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால கூட இப்படி பேச முடியுமா அப்படின்னு தெரியல, இப்ப அவ்வளவு பேசுறீங்க. இன்ட்ரெஸ்டிங், இன்ட்ரெஸ்டிங். எப்படி மறைந்து மறைந்து நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள்? ஃபேஷியல் பண்ணுவேன். எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை? 20 டேஸ். ஒன்ஸ் இன் 20 டேஸ். ஒன்ஸ் இன் 20 டேஸ் எவ்வளவு ரூபாய்க்கு ஃபேஷியல் பண்றீங்க? 1000 2000. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பாக்கி இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை சின்னீஸ் மென்ஸ் அண்ட் விமென்ஸ், வி ஆர் கோ பிரசன்ட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி, அழகு பற்றி வித்தியாசமான ஒரு பார்வையோடு நீயா நான் பேசிக்கொண்டு இருக்கிறது. A few moments later. என்னடா பண்றேன்னு தேடிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா Facebookல வந்து எனக்கு இந்த பேஜ் வந்து ரொம்ப லைக் ஹெல்ப் பண்ணுச்சு. முட்டை வெள்ளக்கரவும் எண்ணெய் கலந்து நல்லெண்ணெய் சார். நல்லெண்ணெய். நல்லெண்ணெய். ஓகே. ஓகே, அந்த செய்முறை விளக்கம் சொல்லுங்க. என்ன அழகு குறிப்பு பெண்கள் தான் கொடுக்கணும்? அழகா இல்ல குடுங்க சார். ஆ இல்ல ஆள் தெரியல போட்டுருக்கு. நான் எல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. முட்டை வெள்ளக்கருவில சார், வெள்ளக்கருவில அதை மிக்ஸ் பண்ணி அதையும் கொஞ்சம் எப்படி சொல்றது, தனியா ஒரு பவுல் எடுத்துட்டு சார், அந்த வெள்ளக்கரு பவுல் எடுத்துட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு தயிர் இருக்கு சார், தயிர் தேவையா கொஞ்சம் மட்டும் மிக்ஸ் பண்ணா போதும். தலை வலிக்குதா? தலை வலிக்குதே. நீங்க அதை அப்ளை பண்ணிட்டு நீங்க தூங்குனீங்கன்னா, வந்து உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து உள்ள வந்து பாடி வந்து ரொம்ப குளிர்ச்சியாகவும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டா இருக்கும், ஃபேஸ் அந்த ஹேர் கொஞ்சம் பிரைட்டா இருக்கும் மாதிரி சொன்னாங்க. பாயிண்ட் நம்பர் 2, முகத்தை அழகுபடுத்துவதற்கு ஒரு அழகு குறிப்பு. சந்தனம் இருக்குல்ல சார், சந்தனம், சந்தனம், சந்தனத்தோட தயிர் சார். சந்தனத்துடன் தயிர். அது தயிரை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லெமன், கொஞ்சம் லெமன். ஓகே, லெமன் அத மிக்ஸ் பண்ணி நீங்க ஒரு அதே மாதிரி 1 ஹவர் 1/2 ஹவர் வெச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் ஷைனிங் கொடுக்கும், பிரைட் கொடுக்கும் சார் அது. ஓ ஓகே. அபி ஆள பார்த்தா டம்மி பிசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இது நான் பண்ணி பார்த்து எல்லாமே எனக்கு ஃபீட்பேக் வந்ததனால தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஃபீட்பேக் கண்டிப்பா எனக்கு வந்திருக்கு. சோ நான் மணி ஸ்பென் பண்றதே கிடையாது, நான் அவ்வளவு ஸ்பென் பண்ண சார், மணிலாம் ஸ்பென் பண்ண மாட்டேன். இது மாதிரி இயற்கையாவே. நான் யார் தெரியுமா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யாரு முன்னால நீ நிக்கிற தெரியுமா? மேம் வந்து க்வெஸ்சன் கேட்டாங்க, நான் அந்த க்வெஸ்சன் ஆன்சர் தெரியுதோ அது கவலைப்பட மாட்டேன். நான் அப்படி எந்திரிக்கும் போதே ஸ்லோ மோஷன்ல குனிஞ்சு தலையெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் எந்திரிப்பேன். அது ஒரு காமெடியா போயிடும் சில நேரத்துல. என்னடா நான் க்வெஸ்சன் கேட்டேன் அதுக்கு ஆன்சர் சொல்ல, நீ வாட்டு குனி தலை வாரிட்டு பக்கத்துல ரெண்டு பேரும் கேட்பேன் நான். டி டி ஓகே வாடா, டி டி கரெக்டா கடா, டி டி பர 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 அப்படின நான் வால் உட பகர வச்சான். ஆள் மட்டும் இல்லடா, ஊரே என்னதான் பாக்குது. இந்த மாதிரி தன்னை அழகுபடுத்திக்கிற பசங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீரியஸா இவ்வளவு பண்றாங்கன்னு இப்பதான் நான் கேக்குறேனே. ஹேர் ஸ்டைல், பியர்ட், எவ்ரிதிங் இஸ் ஃபைன், பட் இந்த சந்தனம் கலக்குறது அதெல்லாம் இப்பதான் நான் கேள்விப்படுறேன். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ, இந்த மாதிரி தன்னை அழகுபடுத்திக்கிற, அதுக்கு பிரயத்தனப்படுகிற, அதுக்கு செலவு பண்ணக்கூடிய பசங்களை பத்தி உங்க கமெண்ட் என்ன? வாட் யூ ஃபீல் அபௌட் தம்? அப்படியெல்லாம் தலை வாரணும்னு எந்த அவசியமும் இல்ல. தலை ஒழுங்கா இல்ல, கிளாஸ்ல வந்துட்டு எல்லாரும் பாப்பாங்க அப்படின்றதுக்கு, அப்ப கிளாஸ்ல எழுப்பி நிக்க வச்சு கேள்வி கேட்கும் போது எதுவும் தெரியலையா? தலை கலைஞ்சிருக்கிறது மட்டும்தான் தெரியுதா? என்ன சின்ன பிரச்சனை போற பசங்களை பத்தி உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இல்லையா? இப்படி எல்லாம் மேக்கப் போற பசங்களை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? அவ்வளவுதான், ரொம்ப அசிங்கமா இருக்கும். ரொம்ப அசிங்கமா இருக்கு. வை கொஞ்சம் பொண்ணு ஃபீலிங் மாதிரி, ஒரு பொண்ணு பொண்ணு தான் மேக்கப் பண்ணும், ஆண் போட கூடாதுன்னு தோணுது. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல, நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. அது எப்படி இருக்குன்னா சுத்தமா டிஃபரெண்டா இருக்கு. கேர்ள்ஸ் பண்றது இப்ப சந்தனம் அதெல்லாம் நாங்க கேர்ள்ஸ் பண்றது, அது நீங்க பாத்து அப்படியே பண்றாங்களா? சோ அவங்க பார்த்தா கேர்ளிஷ் மாதிரி, கேர்ளிஷ் மைண்ட்ல தான் அந்த பையன் கிட்ட பேசும்போது அவன் மைண்ட் கேர்ளிஷா இருக்குமோ அந்த மாதிரி, அந்த டிரெஸ் எல்லாம் கூட பூ போட்ட சட்டை தான் அந்த மாதிரி சொல்றேன். சாமி நம்ம பாத்து பாத்துதோ.
எங்கள் காலேஜில் எல்லா கிளாஸுமே வந்து டிண்டட் கிளாஸஸ். ஸோ வந்து நான் அந்த ட்ரெஸ் ரூம்லேருந்து என் கிளாஸுக்கு நான் போகிற வரைக்கும் இருக்க எல்லா டிண்டட் கிளாஸ்லையுமே என் முடிய அப்படியே பார்த்துட்டே தான் போவேன் நான். அந்த கிளாஸில் இருக்க அத்தனை பேர் சிரிச்சுட்டே இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், ஹே இங்க பாரு ஹாலிவுட் மூவி ஹீரோ ஹார்லி டேவிட்சன் பைக்ல வந்திருக்காரு இப்ப பாரு. முழுக்கட்டின் இருக்கு சார், மூஞ்சி பார்க்கும் போது அவங்க வேக்சிங் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பொண்ணு பண்ணா அதோட ஃபீல் தனி சார். ஒரு பொண்ணுக்கு காம்படிஷனா பயமா, நான் உங்களை விட அழகாயிடுவேன். ஐயோ அப்படி எல்லாம் இல்ல, நீங்க பக்கத்துல கூட நிக்க முடியாது. பசங்களை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? They feel insecure about themselves. Like, vandittu avanga eppana hurt aayirpaanga. So, adhanaala they've developed themselves. Like, avangaloda exterior look-a vandittu overdo pandraanga. Like, there's line of difference. Neenga groom pannaradhukku, overdo pannaradhukku, there's line of difference. Adhu overdo pannumbodhu, sorry to say, adhu oru gay look varum. Enna polappu idhu? Namma vaalkai edhu nokki payanamaa poikittu irukkene theriyaliye. Basically, ippo pasangan sonnone first vara thought vandu they should be manly. அவங்க எல்லாம் வாக்ஸ் ஈக்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இந்த ஐப்ரோ எல்லாம் ட்ரிம் பண்ணி எல்லாம் வந்தா என்ன இவன் என்ன ட்ரை பண்றான், ஒரு மாதிரி வியர்டா இருக்கு அதெல்லாம் பாக்க. காக்கா கருப்பா இருந்தாலும் அது போடுற முட்டை வெள்ளை தானே? அது முட்டை வெள்ளையா இருந்தாலும் அதுக்குள்ள இருந்து வர காக்கா குஞ்சு கருப்பு தானே? குஞ்சு கருப்பா இருந்தாலும் அது போடுற முட்டை வெள்ளை தானே? சாரி சார், இவருக்கு சந்தேகம்ன்ற சொறி பிடிச்சிருச்சு. தன்னை அழகுபடுத்திக்கிற மேக்கப்ல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய கொஞ்சம் ஹேர் டூ பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பையனுடைய குணங்கள் என்னவாக இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? ஐ ஃபீல் தே வோன்ட் பீ ரெஸ்பான்சிபிள் in life matters. Long term goals avangalukku irukadu. Thala valikidra, thala valikide. Romba naalave like girls makeup potta adha kalaichavanga da avanga adha nama periya thappu mari. Ipo avungale adukulla vanda adha pannumbodhu engala thappu sonningale ipo neenga pandringa andha point da enak kekka thonudhu. Venum naanga vandha modana theriyama modittanga ponga. Ipo I'm not talking about that. I'm just saying looks wise or payina paakumbodhu I'm telling you very honestly, ortha ragada ulle illama ragada veliyila irukave mudiyadhu avanukku suit aava. என்ன புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பையன் ஸ்பியர்ல இருந்து வெளியில வரான் பாருங்களேன். நீங்க யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி மேக்கப் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்களோ அவன் எல்லாம் சாஃப்ட் ஆகுறான், தெரியுதா உங்களுக்கு? He is becoming soft. He is becoming soft. He is becoming soft. He is already soft. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி என்ன பண்ணலாம், ஒரு ஆண் மேக்கப்புக்கு உள்ள வர்றதுங்கிறது ஒரு ஸ்பியரை விட்டு வெளியில வர்றதுதான்.